அன்பானி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குடிமகன்களே, குல விளக்குகளே, சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் அம்மாக்களே, சீரியல் பார்த்து அழுதுட்டு இருக்க சகோதரிகளே, உங்க கை கால் வலி, கண்ணுல பூ, பல்லு தொட்ட, தாமால, துரிச்சரஞ்சு, சுத்தம், தபம், வாயு, இப்படி எல்லா நோய்களும் மருத்துவம் பார்க்கறதுக்காக மதுரையில இருந்து மருத்துவர்களை அழைத்து வருது நம்ம ஊர் பஞ்சாயத்து. இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏ அப்பதா கண்டிப்பா வந்துரு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டர் ஓவியா சொல்ல மாட்டேயா இருடி உன்னை பாத்துக்கறேன் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல பஞ்சாயத்தை சாண்டா பீகாட் பக்கம் வராதன்னே கேட்டியா ஓவர்னே வராங்க பாரு பதில் சொல்லலன்னா ஆட்டோ பஞ்சர் ஆக்கி விட்டுருவாங்கடா ஆணிய போட்டு ஹலோ சின்ராசி ஸ்பீக்கிங் ஓவர் ஓவர் டே வலிய விட்டு தொலைங்கடா உயிரை வாங்காம ஆஸ்பத்திரி எந்த ஊரு ஆஸ்பத்திரி எந்த ஊரு மதுரை தாண்டா ஆஸ்பத்திரி பேர் என்னடா பேர் என்னடா இந்த டாவா டேய் சரி சொல்லியா ஆஹா மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிடா மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியா வாடி எங்க அக்கா மவளே வேண்டாம் பொண்ணு டேய் யாரு வள்ளிய விடுற ஆட்டோக்கு போய் தொலைங்கடா டேய் என்ன பண்ணிருக்க கீரைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் சித்தப்பு மழை பெய்யுதுல அதனால தானே கொடை பிடிச்சி தண்ணி ஊத்திட்டு சின்ராஸ் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு 7 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்காப்பா யோ அத போஸ்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தா தானா வந்திருக்கும்ல எதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து வர ஆமா இல்ல சரி நான் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன் சித்த லூசு பையலா இருப்பான் போல இருக்கு நான் ஜாகிரி கிலோ போட்டேன் அது எதுக்கு தான் நமக்கு அசிங்கமா நீ என்ன ஜாகிரி எடுத்தாங்க எதுக்குடா எடுத்துக்கிட்ட அசிங்கமா ஐயோ இந்தியாவோட முதுகெலும்பே கிராமங்கள் தான் சொல்லுவாங்க சிட்டில வாழ்ற நாம அறிவால பேசுவோம் ஆனா கிராமத்துல வாழ்றவங்க மனசால பேசுவாங்க இந்த கிராமத்து வாழ்க்கையில பிடிச்சதே எங்களோட இன்னசென்ஸ் தான் சிட்டில நம்ம பழக்க கத்துக்கலாம் ஆனா கிராமத்துல தான் நம்ம வாழ கத்துக்க முடியும் என்னங்க நம்மள பார்த்தாலே போயிடுறாங்க வாங்க அம்மா மெடிக்கல் கேம்ப் போட்டுறோம் அப்பதா கூப்பிடுறாங்கல்ல பாட்டி பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டுறோம் கொஞ்சம் வரேன் பாட்டி பாட்டி வாங்க நீ இப்ப போயிட்டே இருக்க வந்துட்டாளுதான் வரப்படல வரல நான் வர கூடிட்டேன் அக்கா மெடிக்கல் கேம்ப் போட்டுறோம் பாட்டி பக்கத்துல மெடிக்கல் கேம்ப் ஒரே ஒரு சின்ன சின்ன பாட்டி தான கூப்பிடுறாங்க வேற வேலை இல்ல எங்களுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஒரு நிமிஷம் அந்த வீட்ல பாரு டாக்டர் அம்மா அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க ஏன் என்னாச்சு சொன்னா புரிஞ்சுக்கங்க போகாதீங்க என்னன்னு சொல்லுங்க அது பேய் வீடுங்க வாட் வேண்டாம்னா வேண்டாம் டா கூப்டியா ஏய்
ஆமா நான் தான் குட்டேன் இப்ப தான் லவ் முடிக்கே வர்ற அந்த நேரத்துல இந்த அம்மா வேற பேய் வீட்டுக்கு போயிருக்கு பேய் வீடுன்னு சொல்லிக்கிறேன் என்ன சொன்ன பேய் வீடுன்னு சொல்லிக்கிறேன் பேய் வீடா பேய் வீடா என்னடா இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எல்லாம் மறந்துச்சு வா வா போயிடலாம் கேம்ப்னு சொல்லி பேய் வீடலாம் காட்டுறீங்க அக்கா அக்கா யாரது இருக்கீங்களா அக்கா அக்கா ஹலோ சீஃப் நான் மீரா பேசுறேன் இப்போ பேசலாமா எங்க என்னங்க ஸ்ட்ராங் ரப்பர் கலைய ஓடிச்சு கொடுத்து எவ்ளோ சீக்கிரம் முடியுமா அவ்ளோ சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க சீ ஊர்ல பிளாஸ்டிக் ஸ்டார்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் பை பை நீங்க குடுவாளே அந்த அக்காவுக்கு ஒரு எல்னி கொடு ஹே இந்தாங்கா தேங்க்ஸ் டாக்டர்மா நம்ம ஊர் எல்னி குடிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் வாவ் தேங்க்ஸ் அதர்க்கட்டும் எங்க நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்குமே எங்களை பாக்குறதுக்கு உங்களை தவிர்த்து வேற யாருமே வரல நீங்க என்ன நயன்தாராவா உங்களை பார்க்க வர்றதுக்கு வந்த நானும் உங்களை பார்க்க வரலங்க என் குட்டியை பார்க்க வந்தேன் நீ வர வர ஓவரா போற வெளுத்துருவான் ஏ குட்டி வாளே அந்த அம்மா ஓவரா பேசுது முதல்ல எல்லைய வாங்க போடா அபார்ட்மெண்ட்ஸ் லைஃப்ல எல்லாமே கிடைக்கும் ஆனா தூக்கம் மட்டும் கிடைக்காது கிராமத்துல ஒரு அம்மா தான் குழந்தைய தூங்க வைக்க தாலாட்டு பாடினாங்க அது அவங்க குழந்தைய மட்டும் இல்ல மற்றவங்களையும் தூங்க வச்சிருச்சு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்து இவங்க கிட்ட நாங்க தான் நிறைய கத்துக்கிட்டோம் இப்போ வருவாங்க பாருங்க ஏய் ஏய் வா 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 சீக்கிரமா வா தா என்ன மசமசன்னு வந்துக்கிருக்க அட வெரசா வா எப்படி நம்ம வில்லேஜ் பியூட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல இதுக்கே ஷாக்கானா எப்படி இன்னும் பக்கத்து ஊர்ல இருந்துலாம் வராங்க ஒரே ரொட்டியா அப்படியா ஓ வாவ்
So great to hear, Chief. Yele, enna ma? Maine, ya maruma vala paathiyada? சாப்பாடு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. உனக்கு எதுக்கு இத்தனை முட்டை? நீ சாப்பிடு. ஏய் என்னாச்சு? காரமா இருக்கா? அத்தை தண்ணி கொண்டாங்க. காரோலா இல்ல. இந்த மாதிரி சாப்பாடு நான் வாழ்க்கையில சாப்பிட்டது கிடையாது. சரி. எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கோ. ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்கக்கா. போதும் போதும் சாப்பிடு. டாக்டர் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. இல்லை கேட்டால் கோச்சுப்பீங்களோ தெரில. அட சொல்லுங்க கார்த்தி. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டயாலிசிஸ் ஹார்ட் அட்டாக் ரோபாட்டிக் சர்ஜரின்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். காசு இருக்கவங்ககிட்ட ஃபீஸ் வாங்குகிறோம், காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு விளம்பரம்? எந்த படம் பார்க்க போனாலும் இன்டர்வல் விளம்பரத்தில் சரியாக நீங்கள் வந்துடுறீங்க. பன்னெண்டாயிரம் பேருக்கு மேல இலவசமா சர்ஜரி பண்ணி நாங்க காப்பாத்திருக்கோம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இலவசமாக சர்ஜரி பண்ண நாங்கள் இருக்கோம். இது ஒரு சின்ன சர்ஜரி, ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சாதான், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் இதை குணப்படுத்த முடியும். இந்த கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இந்த மெசேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இனிமே ஒரு குழந்தை கூட பேய் குழந்தைன்னு இருக்கக்கூடாது. இங்கே எல்லா குழந்தையுமே தெய்வம் தான். முன்னோடி கருப்பறால நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு விளம்பரம்னு கேட்டிங்களே? ஆமாம் டாக்டர். நல்லது பண்ணால் மட்டும் பத்தாது, அது நாலு பேர்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நம்மளால் பயன்படுறவங்க நம்மக்கிட்ட வந்து அதன் பயனை பெற முடியும். நம்மளை கிண்டல் பண்ணுறேன் பண்ணிட்டு போகிறான், அவன் நல்ல முடிஞ்சதான் அவன் செய்கிறான். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சூப்பராக. இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு யாராவது முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருந்தா இந்த சிரிப்பு இன்னும் சீக்கிரமே கிடச்சிருக்கும். மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசமே சிரிப்பு தானே. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் இந்த குழந்தை முகத்தில் இருக்க இந்த சிரிப்பு மாதிரியே அன்னப்பிழவால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையையும் சிரிக்க வைக்க முடியும்.